ஹாய் ஹால், வெல்கம் டு எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃபீக்கல் சின்ட்ரோம் அண்ட் இஹெச்பி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதோட வந்து சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் மெத்தட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பதிவு பண்ணுற தகவல் வந்து உங்களை வந்து சேர்ந்தடையும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா, இந்த ஒயிட் ஃபீக்கல் சின்ட்ரோம் அண்ட் இஹெச்பியால் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த ஃபார்மிங்கில் இப்போ வந்து ஃபார்மர்ஸ் எல்லாமே அதிக ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் ஆகுது. ஸோ நம்ம இதோட பேக்ரவுண்ட் என்ன அண்ட் இதோட ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் மெத்தட் என்னன்னு அப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் பற்றின நாலேஜ் தேவையில்லை. ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் மெத்தட் மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சிபாவில் வந்து ஒரு 7 இயர்ஸாக சீனியர் ரிசர்ச் ஃபெலோ டாக்டர் அக்ஷய் பாணிகிராய் சார்கேயில் ஒர்க் பண்ணேங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அம்ரேன் ரவிக்குமார் சார் சார்கேயில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஆகியிருக்கேன். அண்ட் தென் ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ப்ளூ ஒயிட் அக்வா லேபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் சர்வீஸ் பாயிண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். லேப் இன்சார்ஜாக அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து ஃபார்மர் சாம்பிள்ஸ் வரும். ஸோ அதை நாங்கள் வந்து வாட்டர் குவாலிட்டி பீச்சர் எல்லாம் அனலைஸ் பண்ணி நாங்கள் ரிசல்ட் பேஸோடு நாங்கள் வந்து கம்பெனியோட மெடிசனை வந்து சஜஷன் பண்ணுவாங்க. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நேஷனல் அக்வாகல்ச்சர் குரூப்பில் வந்து பயோசெக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பயாலஜிஸ்ட்டாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னோடய ஜேர்னியில் எனக்காக சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அண்ட் தென் என்னோடய விவோஸ் அண்ட் சிம் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. வாங்க வீடியோ பதிவுக்குள்ள நம்ம போகலாம். ஸோ ஒயிட் ஃபீக்கல்னால் என்ன, இஹெச்பினா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட்டோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ கட்டு வந்து ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ அந்த கட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன் வளர்ச்சிக்காக இருக்கட்டும், நம்ம குடல் பகுதிங்க, அதாவது நம்ம குடல் பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து செரிமானத்துக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அந்த கட் பகுதியோட ஃபங்க்ஷன் என்ன சிம்பிளாக அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கில்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபங்க்ஷனில் வந்து செயல்படுதுங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் அண்ட் நியூட்ரியன்ட் அப்சர்பேஷன். ஓகேங்களா, இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா அமைலேஸ், ப்ரோட்டியஸ், லிபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் பண்ணும். இதில் அப்சர்வ் பண்ணி இதெல்லாம் எதுக்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிம்ப் க்ரோத்துக்காகவும் அதோட எனர்ஜிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுது. ஓகேங்களா, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இந்த கட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் சிஸ்டமாகவும் பயன்படுதுங்க. அதில் இருக்கிற மைக்ரோபயோட்டாங்கிற வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோபயோட்டா ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்து என்டர் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டபாலிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் மைக்ரோபயம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா, எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் சிந்தசைஸ் பண்ணுது. அதை வந்து பார்த்திங்கன்னா அமினோசிட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் சிந்தசைஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் எக்ஸிரேஷன் சிஸ்டத்தை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த கட்டு வந்து பயன்படுது. ஸோ இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதாக என்ட்ரன்ஸ் பகுதி, ஈஸாக பேகன்ஸ் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுட்டு உள்ளார என்டர் ஆகுதுன்னா இங்கே வந்து டைஜஷன் ஆகி, ஸோ நம்ம எந்த பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸில் கட்டில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இங்கே வரும். ஸோ இதில் இன்கேஸ் எதனா ஒரு இஹெச்பியாக இருக்கட்டும் இல்லை விப்ரியோவாக இருக்கட்டும் இந்த அக்ரிகேட்டட் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டரி மைக்ரோவேலையாக இருக்கட்டும் இதில் எதனா ஒரு சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து எஃபெக்ட் ஆச்சுன்னா, ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து அடிவாங்குங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே சரியாக செயல்படுறதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃபீக்கல் சின்ட்ரோமில் வந்து நம்ம பெரிய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீக்கல்ஸோட வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் சயின்ஸ், அதோட ஈட்டியாலஜி, டயக்னாசிஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் மெத்தட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் சயின்ஸு. ஸோ நம்ம ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 40 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒயிட் ஃபீக்கல் வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து மேலே வந்து ஃப்ளோட் ஆகுங்க.
அண்ட் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடை பேஸ் பண்ணி, நம்ம கொடுக்குற ஃபீடை பேஸ் பண்ணி அனிமலில் வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. ஸோ அது எப்படின்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒயிட் கட்டாக இருந்துச்சுன்னா அனிமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டு வந்து தண்ணியில் வந்து நம்ம கல்ச்சர் வாட்டரில் வந்து மேலே ஃப்ளோட் ஆகுது நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் நார்மல் கட்டாக இருக்குது ஆனால் ஒயிட் கலரில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஃபிகல் மேட்டர் வெளியே வந்துச்சுன்னா அது செடிமெண்டேஷன் தான் ஆகும், ஃப்ளோட் ஆகாது. ஸோ இதுதான் உள்ள டிஃப்ரென்சேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிட் கட்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இது அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஃபீடிங் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபீடிங் எடுத்துகிட்ருக்கோம், அப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஃபீடிங் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சைஸ் வேரியேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ சைஸ் வேரியேஷன் டிஃப்ரென்சேஷன் ஆகும். நான் சொன்ன மாதிரி அந்த ஃபங்க்ஷன் எதனா ஒன்று சரியாக செயல்படுறதுனால அனிமலோட க்ரோத்தை வந்து அடி வாங்குங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புவர் க்ரோத் இருக்கும், லூஸ் செல்ஸ் பார்க்கலாம். ஸோ போக போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்லோ மோட்டாலிட்டி இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் ஒயிட் ஃபீக்கல் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் கட்டுங்க, ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்ச்சர் வாட்டரில் இருக்கிற வந்து ஒரு டாக்ஸின்ஸ்னால ஒரு ஆன்டிடாக்சின்னால் வந்து இந்த ஒயிட் கட்டு வருதுங்க. இந்த ப்ளூக்ரீன் ஆல்கே இந்த மாதிரி நம்ம சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால இதனால் வருதுங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது தான் ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு. ஓகேங்களா, அந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் கட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் சம்பர் பண்ணும்போது இந்த ஒயிட் கட்டை விட. ஸோ இந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வந்து இதுக்கும் உள்ள வித்தியாசம் இது தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோ இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இஹெச்பி வந்துச்சுன்னா இஹெச்பியால் வந்து ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வரது வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நம்ம இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம வந்து சயின்டிஃபிக் பேக்ரவுண்டில் வந்து பார்க்க போகிறோம். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் எப்படி ரீசன் இஹெச்பி வந்தால் ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வரதுக்கான காரணம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து சயின்டிஃபிக் பேக்ரவுண்டில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். இல்லை உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் பற்றின நாலேஜ் தேவையில்லை அப்படின்னு பார்த்தா நீங்கள் டைரெக்டாக வந்து ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் மெத்தடை பார்த்தா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பி வந்து எங்கே ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அப்படி பார்க்கலாம். இஹெச்பிங்கிறது வந்து ஒரு பாராசைட் சின்ரோமுங்க, பாராசைட் டிசீஸுங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்போர்டியம் தான், மைக்ரோஸ்போர்டியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஹெச்பி வந்து எங்கே ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா தாய்லாந்துலங்க. ஓகேங்களா, 2009 வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாரசைட்டுங்க, ஓகேங்களா, ஒரு மைக்ரோஸ்போர்டியன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீக்கல் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 2010 வியட்நாமில். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்பி வந்து ஒரு காரணம் சொல்லி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம்சி ரிசர்ச் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஹெச்பி வந்து காரணம் இல்லை ஒயிட் ஃபீக்கல் மேட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து 2013 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இஹெச்பி வருது, இஹெச்பி வந்தவுடனே ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வருதுன்னா நம்ம புதுசாக ஒரு அனிமலுக்கு நம்ம வந்து இஹெச்பி வந்து இந்த இன்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அனிமலுக்கு வந்து இஹெச்பினால் ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வரணும் தானே, வரல. ஸோ அந்த ஸ்டடி பண்ணி இந்த பிஎம்சி ரிசர்ச் மூலிமா இது வந்து பார்த்திங்கன்னா இஹெச்பினால் வந்து இஹெச்பி வந்து ஒரு கரெக்டான ரீசன் இல்லை ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வரத்துக்கு, வேறு எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபாவில் இருக்க, சென்னையில் இருக்க சிபாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பியோட ரூட் டிரான்ஸ்மிஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஃபீடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாச்சரியில் கொடுக்குற லைவ் ஃபீடிங், அதாவது வந்து பாலிகேட் அண்ட் ஆர்டிமியாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இது மூலிமா வந்து தான் பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பி வந்து சல்னிட்டியில் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹையர் சல்னிட்டியில் வந்து இதோட விருலன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து அனிமலோட க்ரோத் வந்து சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹையர் சல்னிட்டியில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லோ சல்னிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இஹெச்பி இருந்தாலும் க்ரோத்தில் வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியாது, நல்ல க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பி வந்து எப்படி வந்து நம்ம வந்து இன்ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கெமிக்கல் வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ன் லைம் வந்து பர் ஹெக்டருக்கு 6 டன் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா ஸோ அந்த இஹெச்பியை வந்து நம்ம இன்ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2018 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் சம் அதர் கெமிக்கல்லாம் நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா
விப்ரியோ காலரே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்டருக்கு ஒரு ரீசன் சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்லோ காலனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீக்கல் மேட்டரில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதனால் தான் வந்து ஒயிட் ஃபீக்கல் மேட்டர் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்கங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த விப்ரியோ ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா மட்டும் டைரெக்டாக காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒயிட் ஃபீக்கல் மேட்டர் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகேட்டட் டிரான்ஸ்மிட்டர் மைக்ரோ வில்லை வந்து பார்த்திங்கன்னா லைக் இது வந்து பார்த்திங்கன்னா கிரெகரியன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்எஸ் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்டர் வரதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹெப்படோபாங்கஸ் வந்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் தெரியுங்க. சம்டைம் வந்து நீங்கள் ஒயிட் ஃபீக்கல் மேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைஸை வந்து நீங்கள் வந்து ஹெப்படோபாங்கஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த லிப்பிட்ஸ்லாம் வந்து கன்சியூம் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால் இது எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் ஒயிட் ஃபீக்கல் மேட்டர் வந்து வரதுக்கான லீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அடுத்த ஃபைண்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்பி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் கம்யூனிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து இஎச்பி இருந்துச்சுன்னா பாக்டீரியல் கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபைண்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசோனா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பி வந்து இருக்கிறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இஹெச்பி வந்து இருக்கிறதுனால நம்ம ஹெப்படோபாங்கிரியாஸ் வந்து செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணுது. அதை நான் சொன்னான்னு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த இஹெச்பி இருந்துச்சுன்னா வந்து இருக்குது, இப்போது இஹெச்பி வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படோபாங்கிரியாஸ் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். இந்த டேமேஜ் ஆகிற செல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீடாக மாறுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் கம்யூனிட்டிக்கு வந்து அது ஒரு ஃபீடாக மாறுறதுனால இதோட கம்யூனிட்டி, அதாவது வந்து ஒரு சிங்கிளாக இருக்கிற ஒரு பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் கணக்கில் வந்து அது வந்து அதிகமாக க்ரோத் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபீக்கல் மேட்டர் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னும் பார்த்திங்கன்னா அதர் ஃபேக்டர்ஸும் இருக்குது, இது மட்டும் காரணம் இல்லை, சம் அன்னோன் ஃபேக்டர்ஸும் இருக்குது, அதையும் நம்ம ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து வந்து பார்த்திங்கன்னா அனரோபிக் பாக்டீரியா வந்து இந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்டருக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதான் அவங்க வந்து ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சில காலனிஸை வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐசோலேட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா அனரோபிக் பாக்டீரியா வந்து கம்யூனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்டர் வருதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அனரோபிக் பாக்டீரியா வந்து ஒன்றும் இல்லைங்க, காற்று இல்லாத பகுதி, அதிகமாக காற்று இல்லாத பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனரோபிக் பாக்டீரியாவோட க்ரோத் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் அனரோபிக் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிபியோனிஜினியம் ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணம் வந்து சொல்லியிருக்காங்க ஒயிட் ஃபீக்கல் மேட்டருக்கு. இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக வந்து. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏரோபிக் பாக்டீரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது காற்று உள்ள பகுதியில் வருதுங்க. ஸோ அதிகமாக காற்று இருக்கிற பகுதியில் ஏரோபிக் பாக்டீரியா வந்து பார்க்கலாம். அண்ட் காற்று இல்லாத பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனரோபிக் பாக்டீரியாவோட ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும், அதோட க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஏல வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் ஃபிஷ் பேத்தாலஜி புக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபீட் காம்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி நியூட்ரிஷனல் இதை வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயாபீன், சன்ஃப்ளவர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆன்டி நியூட்ரிஷனாக வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 24 ஆன்டி நியூட்ரிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆன்டி நியூட்ரிஷனல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒயிட் ஃபீக்கல் மேட்டருக்கு வந்து வரதுக்கு காரணமாக லீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஏவில் இருந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சோயாபீன் மீல் வந்து ஃபிஷில் வந்து, அதை வந்து பார்த்திங்கன்னா பிங்க் சாலமன் ஃபிஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டிடிஸ் டிசீஸை வந்து வரத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குளோபல் அக்வாகல்ச்சர்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அக்வாகல்ச்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டடி பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ சோயாபீன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இருந்துச்சுன்னா அதனால் வந்து நமக்கு வந்து என்டிடிஸ் டிசீஸ் வரத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்டர் வந்து எப்படி வந்துச்சு, அதோட சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் என்ன, இஹெச்பியோட சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ நம்ம சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த
இதுக்கான சுச்சுவேஷன் தகுந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த ஒரு ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வரதுக்கு காரணமாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இஹெச்பி விப்ரியோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வரதுக்கு காரணமாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அனரோபிக் பாக்டீரியா இருந்தாலும், ஸோ ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபீட்ல வந்து ஆன்டி நியூட்ரிஷனல் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வரதுக்கு காரணமாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஃபீக்கல் மேட்ரு வரதுக்கு இது எல்லாமே செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அம்ரேனி ரவிக்குமார் சார் வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பி டிடெக்ட் ஆகலை, நர்சலையும் டிடெக்ட் ஆகலை, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ அவுட்லேயும் வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து ஒரு சீடு வருது, அந்த சீடை ஸ்டாக் பண்ணுறோம், ஸ்டாக் பண்ணும்போது பிஎல் ஸ்டேஜ்லேயும் இல்லை, நர்சரி ஸ்டேஜ்லேயும் இல்லை, ஆனால் க்ரோ அவுட் ஸ்டேஜில் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டடியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம ஒரு கல்ச்சர் மேனேஜ்மெண்ட் நம்ம சரியாக பண்ணனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இஹெச்பி வந்து ஒரு வரத்துக்கு காரணமாக இருக்கும். நம்ம இப்போ பக்கத்தில் ஒரு ஃபார்மில் இருக்குது, பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஹெச்பி வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து நம்ம ஃபார்முக்கும் வரத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 2015 வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்க்க போகிறது ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் மெத்தட் பற்றி நாம் பார்க்க போகிறோங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னாங்க விப்ரியோங்கிறது நேச்சுரலாக இருக்கும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விப்ரியோ கம்யூனிட்டி வந்து நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசீஸ் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா இஹெச்பி இல்லாத ஒரு சீடை வந்து நம்ம வந்து ஃபார்மிங்கில் ஸ்டாக் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரு செக் பண்ணிவிட்டு 2-3 லேபில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபார்மில் வந்து ஸ்டாக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த இஷ்யூ வராதுங்க. ஸோ நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லான கல்ச்சராக பார்க்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அனரோபிக் பற்றி இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அடுத்து தான் ஃபுல்லாக பார்க்கலாங்க. ஸோ இந்த கிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில், அதாவது வந்து ஒரு மதர் ப்ரீட் வந்து பார்த்திங்கன்னா இஹெச்பி அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம அதை சரியாக கவனிக்கலை அப்படின்னா அதோட ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மதர் பாலிலேருந்து ஃபீடு, ஃபீட்லேருந்து பார்த்திங்கன்னா எக்குக்கு அப்படியே அந்த எக்லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்திங்கன்னா புரோட்டோசோயா, மைசிஸ் போஸ்ட்லாரோன்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகி நமக்கு ஃபைனலாக க்ரோ அவுட்டில் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நீங்கள் வந்து இஹெச்பி வந்து டிசீஸ் ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ டிசீஸ் ஃப்ரீ ஒரு சீடை ஸ்டாக் பண்ணால் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கல்ச்சரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட சீடை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்ம வளரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இறாலும் நோய் நொடி இல்லாமல் வளர்ந்தால் தாங்க நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபார்மிங்காக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா சிப்பாலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பி கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு ஆர்டிக்கிள் வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ஒரு சின்ன பதிவாக நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிப்பாலை ரிப்போர்ட் பண்ண இந்த ஆர்டிக்கிளை வந்து ஒரு சின்ன வீடியோவை வந்து அடுத்த ஒரு பதிவில் இதோட கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதோடய ஸ்டெப்ஸ் என்ன, ஒவ்வொரு இதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஹெச்பியோட பிக்சர் டயக்ராமுங்க. ஸோ இது இப்படி தான் இஹெச்பி இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா போலார் டீப். ஓகேங்களா? இந்த போலார் டீப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஆக்டிவேட் பண்ணோம்னா ஸோ இந்த ஒரு மைக்ரோஸ்போர்டின் வந்து க்ரோத் ஆகாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதோட வளர்ச்சி ஸ்டேஜஸ்ங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோஸ்ட் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ராகுது. ஸோ என்ட்ராகும்போது பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் செல்லில் தான் அதுக்கான தகுந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா வளர்றதுக்கான சுச்சுவேஷனை ஏற்படுத்தி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1-2, 2-3 சொல்லிட்டு இப்படி இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் செல்லில் வந்து அதிகமாக வந்து ரொட்டீனாக இதோட லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ் வந்து ரொட்டீனாக அப்படியே பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் செல் மூலிமா இதோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் செல்லை வந்து டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஹெச்பியோட லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா சாயில் ட்ரீட்மெண்ட். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஹெச்பி ட்ரீட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 டன் பர் ஹெக்டருக்கு வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம வந்து இங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நந்தனம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 65% ப்ளீச்சிங் வந்து ஒரு 45 நம்ம அப்ளை பண்ணுறதுனாலையும் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அந்தன வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து ஒரு 15 ppm வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுனால நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்தன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேச்சுரிலையும் ஒரு நர்சரியில் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு 3% சோடியம் ஹைட்ராக்சைடு 3% நம்ம அப்ளை பண்ணனால நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலினோட எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஒரு நாட் ஒரு எஃபெக்டிவாக இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபை பார்த்தா உங்களுக்கு புரியும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலின், குளோரின், KMO4 இந்த மாதிரி எத்தனால் வந்து எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்முலின் வந்து பார்த்துக்கலாம், அந்த ஏஹெச்பி கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது பட் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டாக இல்லைன்னு நமக்கு இந்த பிக்சரை பார்த்தாலே நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ இந்த குளோரினால் வந்து பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்டிவ் நல்லா இருக்குது, பார்த்திங்கன்னா அது கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்குது, எஃபெக்டாக செயல்படுது, கண்ட்ரோல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை பார்த்தாலே தெரியுது. ஸோ KNO பார்த்திங்கன்னா பொட்டாசியம் வந்து பார்த்திங்க பொட்டாசியம் பெருமாளும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபங்க்ஷன் ஆகிருக்குங்க, இதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ சாயில் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த கெமிக்கலெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்பி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா விப்ரியோ கண்ட்ரோல்ஸ் மெத்தடுங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த விப்ரியோ வந்து எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அந்தன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீடு வந்து பார்த்திங்கன்னா ஏஹெச்பி ஃப்ரீ சீடை வந்து நம்ம வந்து ஸ்டாக் பண்ணணும். ஸோ ஏஹெச்பி ஃப்ரீ சீடை நம்ம ஸ்டாக் பண்ணாலும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்தன் வந்து பார்த்திங்கன்னா டர்பிடிட்டி ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டர்பிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வளர்கிறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்படுத்துங்க. ஸோ அந்த முடிஞ்ச அளவுக்கு வாக் டைம் சேஞ்ச் பண்ணி டர்பிடிட்டிக்கான அந்தளவு டர்பிடிட்டி வராமல் அந்தளவுக்கு இல்லாமல் கல்ச்சரை மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளூ க்ரீன் ஆல்கே வரதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்ச்சர் சிஸ்டம் டோட்டலாக டேமேஜ் ஆகும். ஸோ அதையும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ், அது வந்து நம்ம ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவோட க்ரோத்தை வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம ப்ரோபயோட்டிக் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து கம்யூனிட்டிஸ் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து நம்ம ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவோட கம்யூனிட்டியை குறைச்சி நம்ம வந்து விப்ரியோ வந்து கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விப்ரியோ வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்கை பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்க்கலாம். நம்ம எதுக்காக ஃபார்மிங் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்காக தானே. ஸோ நம்ம எடுக்கிற எஃபோர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் லாஸ் ஆகாமல் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ எஃபோர்ட்டும் போடுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த விப்ரியோ கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜ் பயோட்டிக்ஸ் ஆட் பண்ணுறதுனாலையும் ஆர்கானிக் ஆசிட் ஃபங்க்ஷனல் ஃபீடு சரியாக நம்ம கொடுக்கறதுனாலையும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் ஸ்டிமுலன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எசன்ஸ் ஆயில் அண்ட் பார்த்திங்கன்னா பிஹெச் மேனேஜ்மெண்ட் ஓரளவுக்கு இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விப்ரியோ வந்து நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து இந்த விப்ரியோ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா விப்ரியோ கண்ட்ரோலுக்காக வந்து பார்த்திங்கன்னா எலிக்சர்னு ஒரு மெடிசன் இருக்குது. ஸோ அந்த மெடிசனில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா பேஜஸ் வந்து கம்போசிஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாக்டீரியா பேஜ் என்னென்னு பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிம் பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்து என்ட்ரு ஆகுது அப்படின்னா இந்த பாக்டீரியா பேஜ் வந்து என்ன ஆகும், அந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகி அந்த நியூக்ளியர் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ணணும். கில் பண்ணிவிட்டு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா பேஜஸோட க்ரோத் அதிகமாகும், அது ப்ராலிபரேஷன் ஆகி அதோட ருட்டீனாக லைஃப் சைக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எதனால் ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா என்ட்ரு ஆகுது அப்படின்னா அதை கில் பண்ணிவிட்டு இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விப்ரியோ கண்ட்ரோல் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எதனாவது வேறு ஏதாவது ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபார்மர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அனரோபிக் பாக்டீரியா கண்ட்ரோல். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொல்லியிருப்போம் அனரோபிக் பாக்டீரியான்னு பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதோட க்ரோத் அதிகமாக நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்
செடிமெண்டேஷன் மெயின்டனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பான் பாட்டம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் க்ளீனாக வச்சுட்டிங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனரோபிக் பாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இப்போ எது பார்த்திங்கன்னா மூல்ட்டிங் செல்ஸ்லாம் அதிகமாக வந்து பாட்டத்தில் செடிமெண்ட் ஆகும், ஸ்லெஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லெஜ் மூல்ட்டிங் செல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து சென்ட்ரல் ட்ரைனேஜ் சிஸ்டம் மூலயமாவோ இல்லைனா வந்து பான் பாட்டத்தை க்ளீன் பண்ணுறது மூலயமாவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த அனரோபிக் பாட்டையை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ஒரு சில பாண்டில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீட்டு மாதிரி கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அண்ட் கவர் பண்ணிவிட்டு பான் பாட்டத்தில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த சிஸ்டம் மூலயமா எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அண்டன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மிங்கில் வந்து என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு டிஓ லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம டிஓ லெவலே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம 4 ppm 5 ppm வந்து எப்போதுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் என்ன பண்ணலாம், அதை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு டிஓ லெவலே மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா அனரோபிக் பாட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஹெச்பி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல் மெத்தடு தான் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த விப்ரியோவால் வர இஷ்யூஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். ஸோ அது மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், சாயில் ப்ரோபயோட்டிக் எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸோ பான் பாட்டத்தை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியாக வச்சுருந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வராது. ஹெச்பி இல்லை ஃபீக்கல் மேட்ரு இஷ்யூ நமக்கு வராது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அக்வா கேம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ஷன் இருக்குது, அதை வந்து ஆக்சிடைசருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டிஓ லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட் வந்து பார்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஒயிட் ஃபீக்கல் இந்தமாரி ஹெச்பி கண்ட்ரோலுக்கு வேறு ஏதாவது மெத்தட் நீங்கள் வேறு எதனா யூஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த அடுத்த ஃபார்மர்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பதிவு பண்ணியிருக்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கன்க்ளூஷனுங்க. ஸோ இந்த கன்க்ளூஷன் நம்ம ஒரு சிறிய டிப்ஸ் தான் கொடுக்க போகிறோங்க. ஸோ இந்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் டென்சிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அண்ட் தென் ஆர்கானிக் லோடை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஃபீட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம எஃப்சிஆர் லெவலை மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அண்ட் செடிமெண்டேஷன் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செடிமெண்டேஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கஷ்டப்படுறது நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட்காக தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ நம்மளும் ஒரு வருமானம் பார்க்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், இஷ்யூஸும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கல்ச்சர் பண்ணணும்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அக்கா கல்ச்சரில் ஒரு நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ அக்கா கல்ச்சரில் நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணி வந்துட்டோம், நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம ஓரளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி ஒரு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கல்ச்சரை கொண்டு வந்துட்டோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கல்ச்சரை பண்ணி நல்ல ஒரு வருமானம் பார்த்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. நன்றி. மீண்டும் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தவங்க நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் அண்ட் ஒன் லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஆல். வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேங்களா?